தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாட்டுப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவில்பட்டியில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இளவட்டக்கள் தூக்கும் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிறுவர் சிறுமியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் விழாவினை முன்னிட்டு தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் கிருஷ்ணகிரி அணையின் பொழுதுபோக்கு பூங்காவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நாடகம், நடனம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம் போன்ற தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு ராஜாஜி பூங்கா, முத்துநகர் கடற்கரை, துறைமுக கடற்கரை, ரோஜ் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். இங்கு தங்கள் குடும்பத்தினருடன் உணவு அருந்தி குழந்தைகளுடன் விளையாடி பொழுதை கழித்தனர். நாகை மாவட்டத்தில் மாட்டுப்பொங்கலை தொடர்ந்து மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆதரவற்று திருந்த நூற்றுக்கணக்கான மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பொதுமக்கள் பூஜை செய்து வழிபட்டனா்.